Hi friends, welcome to Lino's Kitchen. இன்னைக்கு நம்ம Lino's Kitchen ல நெய்யப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெய்யப்பம் செய்ய தேவையான பொருட்கள் 1 கப் பச்சரிசி கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் நெய், 6 ஏலக்காய், 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் சோடா உப்பு, 1 கப் வெல்லம் கரைச்சு வெல்லப்பாகு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்ல நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. ஃபேன் போட்டு அதை கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம அரிசி தண்ணி எல்லாம் இல்லாம இந்த பதத்துல இருக்கணும். இப்போ நம்ம இந்த அரிசியையும் ஏலக்காவையும் மிக்ஸில நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வந்திரலாம். மாவு நல்லா நைஸா இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுகூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவு, சோடா உப்பு, நெய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை பாகையும் ஊத்தி mix பண்ணிரலாம். இத நம்ம நல்லா mix பண்ணிரலாம். மாவை இந்த பதத்துக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த பாகு மட்டும்தான். இது இனி 2 மணி நேரம் கழிச்சு நம்ம சுட்டு எடுக்கலாம். 2 மணி நேரம் கழிச்சு நம்ம மாவு எவ்வளவு சூப்பரா புளிச்சு ரெடி ஆயிருக்கு பாருங்க. கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பணியார கல்லில் நம்ம நெய் சேர்த்து அதை சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம அடிப்பக்கம் வெந்துருச்சு, நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். நம்ம நெய்யப்பம் எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிருக்கு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.